ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அவியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் பெருங்குடி பெஜோ ஃபேமிலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இங்கே எழுதி கொடுத்துருக்குறேன். அதை பார்த்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து காய்கறிகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். கடாயை வைங்க. கடாய் சூடான பிறகு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. காய்கறியும் சேர்த்துக்க போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. ஸோ நல்லா சிம்மில் கொதித்த பிறகு சிம்மில் வச்சு காய்கறி வெந்துக்கிட்டு இருக்கணும். காய்கறி முழுமையாக வெந்திருக்கணும். வாயில் வைக்கும் போது எல்லா காயும் கரையிற லெவலுக்கு காய்கறி வெந்திருக்கணும். இப்போ தேங்காயை உடச்சி கால் மூடி தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகத்தை சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து மிக்சி சாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறோங்க. இப்போ காய்கறி வெந்துருச்சானுங்கிறத செக் பண்ணிக்கிறோங்க. காய்கறி நல்லா வெந்திருக்கணும். வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்கிறேன். இதுதான் தேவையான பொருட்கள். அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் துருவல், ஜீரகம், பச்சை மிளகாய் இதையெல்லாம் இப்போ சேர்த்துக்கிறோம். சேர்த்த பிறகு அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிறணும். உடனே ஆஃப் பண்ணிடணும். நல்லா இந்த மசாலாவை நல்லா கிளறி விட்டுக்கிறோங்க. கிளறின பிறகு நம்ம வந்து தயிர் வந்து 150 ml வந்து இந்த நான் சேர்த்துருக்கிற காய்கறிக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். 150 ml தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. அடுப்பு ஃப்ளேம் வந்து எரியவே கூடாது. அப்புறம் மூணாவது வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சமையலுக்காகவே தேங்காய் எண்ணெய் எல்லாம் மளிகை கடையில் கிடைக்கிது, வாங்கி வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயை வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து நீங்களே வந்து வீட்டிலையே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெய் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி எண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கிறோங்க. எங்களுக்கு வந்து மீடியமாக காரம் போதும் அப்படின்னு நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் சைவ விருந்து ஃபங்க்ஷன்லாம் வந்து இந்த டிஷ்ஷு இல்லாத விருந்து எந்த ஃபங்க்ஷன்லையுமே இருக்காது. அந்த மாதிரி வந்து இது சூப்பரான இது இந்த அவியல் டிஷ்ஷுங்கிறது வந்து உடம்புக்கும் மனசுக்கும் ஏற்ற டிஷ்ஷு. அதனால் இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் என்ன சொன்னனோ அதே போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக வரும். ரொம்ப ஈஸியான வேலை. அதே போல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.